ஆஹா ஆஹா, இதைத்தானேப்பா எதிர்பார்த்தோம், இந்தியா கிட்ட இருந்து இதைத்தான்ப்பா எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட வார்ம்அப் மேட்ச். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா தாறுமாறு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபினிஷிங்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே நெஞ்சு பதட்டத்தில் திக் திக்குன்றதுச்சு. என்ன தான் இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்தாலும் இந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணி ஒரு பிபி டேப்லெட் போடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி ஓவர்லாம் தாறுமாறு பண்ணிட்டாங்க. சினிமாவில் நடக்கிற டெஸ்ட்டை விட கிரிக்கெட்டில் என்னப்பா இப்படி இல்லாமல் டெஸ்ட்டு பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு லாஸ்ட் ஓவர் இவர் தானே வருவார், அவர் தானே வருவார் அப்படின்னு சொன்னால் இவர் அவரெல்லாம் வரமாட்டாங்க, நாங்கள் தனியாக ஒருத்தரை வந்து பதுக்கி வச்சுருக்கோம், எடுத்து விடுவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டாங்க. ஆஸ்திரேலியா சும்மா மிரண்டு போயிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக விராட் கோலியோட அந்த ஒரு ஃபீல்டிங் ஸ்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது, ரன் அவுட். இந்தியன் ஃபேன்ஸோட பல சந்தேகங்களுக்கு இன்றைக்கி இந்தியா வந்து நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்ச் ஹைலைட்ஸ் மற்றும் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ மொதல் விஷயமாக பார்த்திங்க அப்படின்னா டாஸை வின் பண்ண ஆஸ்திரேலியா நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ T20னாலே அதானப்பா வழக்கம் அப்படின்ற மாதிரி இந்தியன் சைடில் நாங்கள் 15 பேரே வச்சு ப்ளே பண்ணுறோம்ப்பா, நாங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணாங்க. ஸோ முக்கியமாக KL ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் கிளம்புறாங்க. ஸோ KL ராகுல் சரியான ஒரு ஃபார்மில் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்த ஸ்டார்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ வேறு லெவலில் ஒரு ஸ்டார்டிங் ப்ளே. ஸோ KL ராகுல்கிட்ட இருந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் KL ராகுல் ஒரு ஃபஸ்ட்டு 4 ஓவர் ஒரு செம்மையான ஒரு அக்ரஸிவான ஒரு ப்ளே பண்ணார். சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு பறக்க விட்டார். முக்கியமாக 172 ஸ்ட்ரைக் ரேட்டில் 3 மேசிவான சிக்ஸஸ், 6 பவுண்டரிஸ், 33 பாலுக்கு 57 ரன்கள், சூப்பரான ஒரு நாக் ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. நிச்சயமாக பாராட்டி ஆகணும். முக்கியமாக வந்து அவர் அடித்த 3 சிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லாங்கஸ்ட் சிக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஏரியாவை கவர் பண்ணி சூப்பரான ஒரு பவர் ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. அதனை தொடர்ந்து ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடித்தார். பட் இன்னுமே அவர்கிட்டருந்து ஒரு நல்ல ப்ளே வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. 15 ரன்களை விக்கெட் எழுந்திருப்பார். விராட் கோலி இன் பிட்வீனில் ஒரு நல்ல நாக் ஆடினார் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு 19 ரன்கள். பட் தேவையில்லாமல் பவுன்சர் பால் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் எழுந்திருப்பார். சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் மனுஷன் தாறு மாறாக ப்ளே பண்ணுறாருங்க. ஸோ எந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஸோ இந்தியன் சாயலாக இருந்தானே, ஆஸ்திரேலியன் சாயலாக இருந்தானே, எங்கேயா இருந்தானே, நீங்கள் நிலாவிலேயே இறக்கி விட்டாலும் நான் அடித்து நொறுக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் ஹோம் ஸ்டேடியம் மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணார். அவர் பேக்கில் ஒரு 2 பவுண்டரி அடிச்சிருப்பார் பாருங்க, சும்மா வந்து அந்த பாலை தட்டி விடுற மாதிரி தட்டி விடுவார். அது சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுண்டரிஸ் போகும். அந்த ஷாட்டுக்கெல்லாம் என்ன பேர், இனிமேல் தான் கிரிக்கெட் புக்கில் இப்படிலாம் ஒரு ஷாட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இனிமேல் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு சூரியகுமார் யாதவ்கிட்டருந்து புதுசு புதுசாக ஒரு வித்தியாசமான ஷாட்ஸ்கள் வந்து பார்க்க முடிஞ்சு, ரொம்பவுமே தைரியமாக சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்கில் KL ராகுல் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்த மாதிரி மிடிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியகுமார் யாதவ் ஒரு 50 போட்டு இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஃபினிஷிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹர்திக் பாண்டியா 5 பால் ப்ளே பண்ணி 2 ரன்கள், சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் தினேஷ் கார்த்திக் வழக்கம் போல் அவரோட ஸ்டைலில் ஒரு 6 ஒரு பவுண்டரின்னு அடித்து 14 பாலுக்கு 20 ரன்கள் அடித்தார். பட் ஒரு சில ஷாட் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விக்கெட் இழந்திருப்பார். முக்கியமாக அவர் அடித்த அந்த ஒரு 6 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே வேறு ஒரு கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக 6 இருந்திருக்கும். ஸோ 80 மீட்டர்ஸ் லாங் அப்படின்றதுனால கரெக்டாக பவுண்டரி லைனில் அந்த ஒரு கேட்சை வந்து டிம் டேவிட் பிடிப்பார். அவருமே ரொம்பவுமே ஹைட்டான ஒரு பிளேயர். ஸோ நிச்சயமாக ஒரு அன்லக்கி விக்கெட் அப்படி தான் சொல்லணும் தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும். பட் சம ஃபார்மில் இருக்கார் மனுஷன் அப்படின்றதுல எந்தவித ஆட்சேபனையுமே கிடையாது. அதை தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் ஒரு 6 ரன்கள், அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்த ஒரு முத பால்லேயே வந்து சூப்பராக டைமிங் பண்ணி ஒரு 6 அடிப்பார். கடைசியாக 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா 186 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோர் தான். பட் இருந்தாலுமே பவுலிங் ஒரு கன்சர்னாக இந்தியாவுக்கு இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியன் சைடில் மிட்டல் மார்ஷ் மற்றும் ஆரன் ஃபின்ச் கிளம்புறாங்க. ஸோ டேவிட் வார்னர் இல்லாதனால அவங்க கிளம்புறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் குமார் மற்றும் ஹர்ஷதி ஃபஸ்ட் 2 ஓவர் சூப்பராக போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தார், சும்மா வெளுத்தெடுத்துட்டாங்க. மிட்டல் மார்ஷ் செம்மையான ஒரு பிளே கொடுத்தாரு. ஸ்டார்டிங்லேயே வந்து 2 மேசி 1 6, 4 பவுண்டரிஸ் அடித்து 35 ரன்கள் அடித்து சரியான ஒரு ஸ்டார்ட் பவர் பிளேயில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தேவையானதை கொடுத்துருந்தார். அதை தொடர்ந்து ஆரன் ஃபின்ச் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருமே ஒரு டீசெண்டான நாக், முக்கியமாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக ப்ளே பண்ணி ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆரன் ஃபின்ச் சொல்லலாம். நிச்சயமாக ஒரு கேப்டனாக ப்ளே பண்ணியிருக்காரு. 3 மேசி 1 6, 7 பவுண்டரிஸ் அடித்து 76 ரன்கள், சூப்பரான ஒரு ப்ளே கடைசி வரைக்கும் அவர் ப்ளே பண்ணது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தடுத்தா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீவ் ஸ்மித் சரியாக ப்ளே பண்ணல, T20க்கு அவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்ற கேள்வி பலருமே கேட்டுட்ருக்காங்க. பட் ஹோப் அவருக்கான இடம் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டுக்கு எதிராக நமக்கு தெரிய வரும். அதை தொடர்ந்து மேக்ஸ்வெல் நல்ல ஒரு கேமியோ ப்ளே பண்ணாரு, கிடைக்கிற சான்சஸில் வந்து ஸ்வீப் ஷாட்லாம் அடித்து
நாலு பவுண்ட்ரிஸ் அடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலுமே வந்து அவரால் தொடர்ந்து நீடிக்க முடியலை. முக்கியமாக புவனேஸ்வர்குமார் சூப்பராக பவுல் பண்ணி மிட்டல் மாஸ் தொடர்ந்து மேக்ஸ்லோட விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. நிச்சயமாக இன்றைக்கி அவருக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். அடுத்தடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 7 ரன்களில் விக்கெட் இழந்து போயிடுவார். ஸோ அடுத்தடுத்தான் வந்து விக்கெட் இழந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிம் டேவிட் பவுண்ட்ரி அடிச்சு நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவரே நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவார்ப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. முக்கியமாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 18-19 ஓவர் வரைக்கும் ஆஸ்திரேலியா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆரன் ஃபின்ச்சுமே வந்து இருந்தார். ஸோ முக்கியமாக 19 ஓவரில் ஆரன் ஃபின்ச்சோட விக்கெட்டை ஹர்ஷல் பட்டேல் எடுப்பார். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். சரி ஓகேப்பா, டிம் டேவிட் இருக்காரு அவர் அடித்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது சிங்கிள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு டிம் டேவிட் ஓடி வரும்போது விராட் கோலி எக்ஸலண்ட்டான ஒரு ரன்னிங் த்ரோன் அடிப்பார். ஸ்டெம்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிக்கும். டோட்டலாக வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீல்டிங்ஸ். ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபைனல் மேட்ச்சில் எந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவ்னஸை வந்து காட்டுவாங்களோ அதே எனர்ஜியோடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி ரன் பண்ணி அந்த ஒரு ஸ்டெம்ப் அவுட்டை பண்ணுவார். முக்கியமாக ஒரு சிங்கிள் ஸ்டெம்ப் தான் வந்து அவரோட வியூவில் இருந்திருக்கும். பட் அதேமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரன்னிங்கில் அடித்தது வந்து டோட்டலாக இந்தியா வந்து வின் பண்ண போகிறாங்க, அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நொடி தான் பா வேறு லெவலில் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த இடத்துல விராட் கோலியை கொண்டாடினாங்க. ஸோ இந்தியாவுக்கு டோட்டலாக வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா டிம் டேவிட் ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபினிஷர். ஸோ கண்டிப்பாக அடித்து மேசிவாக வின் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு ரன் அவுட்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்துச்சு. ஓகே, இந்தியா கேமுக்குள்ளே இருக்காங்க, இன்றைக்கி எப்படியாவது இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கும்போது கடைசி ஓவர் யார்ப்பா போட போகிறா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அன்பிலீவபிள் ஆப்ஷனை வந்து நம்ம ரோஹித் சர்மா கொண்டு வருவார். முகமது ஷமியை கேமராவில் காட்டிக்கிட்டே இருந்தாங்க, கொடுங்கையா பால் கொடுங்கையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி ஓவர் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக வந்து முகமது ஷமியை வந்து உள்ளே இறக்குவார் ரோஹித் சர்மா. ஸ்டார்டிங்கில் ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம்ப்பா அவருக்கு, என்னப்பா கடைசி ஓவர் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பலருமே வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. பட் அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி 6 பாலுக்கு 11 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ரொம்பவுமே ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான். அவரை மட்டும் இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியன் பேட்மிட்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேஸ்ட்டு பா, இவரெலாம் எதுக்குப்பா டீம் எடுத்தீங்க, ஒரு வருஷமாக ப்ளே பண்ணல, இவரை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஷமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஐபிஎல்லில் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இங்கே யாக்கஸ் யாக்கஸாக போட்டு தள்ளுவேன், இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு ஸ்பெல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 ரன், அதை தொடர்ந்து ஒரு 2 ரன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முகமது ஷமி 3வது பால்லே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் எடுப்பார். முக்கியமாக அந்த ஒரு நேரத்துலையுமே விராட் கோலி சிங்கிள் ஹேண்டடில் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிப்பார். கொஞ்சம் பின்னாடி இருந்தால் ஈஸியாக அந்த கேட்ச் பிடிச்சிருக்கலாம். பட் ரன்ஸை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சிங்கிள் டபுள்ஸ் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருந்துருப்பார். பட் இருந்தாலுமே எக்ஸலண்ட்டாக விராட் கோலி ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சிருப்பார். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4வது பால் ஷமி போட்ட பால் பேட்ஸ்மேன் வந்து மிஸ் பண்ணிடுவார். அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம தினேஷ் கார்த்திக் சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திங்க் பண்ணி அந்த பாலை கரெக்டாக முகமது ஷமிக்கு பாஸ் பண்ணி பவுலர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரன் அவுட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ். ஏன்னா பேட்டிங் எண்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டார். ஸோ கரெக்டாக அந்த ஒரு மில்லி செகண்டில் வந்து தினேஷ் கார்த்திக் திங்க் பண்ணி பாலை வந்து முகமது ஷமிக்கு பாஸ் பண்ணி முகமது ஷமியுமே வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து 2வது விக்கெட்டும் போயிருக்கும். பா சூப்பராக போயிட்டுருக்கேன் மேட்ச், இந்தியா வின் பண்ணிடுவாங்களான்ற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ 2 பாலுக்கு 7 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். முகமது ஷமி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான ஒரு யாக்கர் போட்டு கடைசி 5வது பாலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஸ்டெம்பை தெரிக்க விடுவார். டோட்டலாக வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹாப்பி, ஷமி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி பாலையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யாக்கர் போட்டு ஸ்டெம்பை தெறிக்க விட்டு 20 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிடுவாங்க இந்தியா. ஸோ ஷமி இஸ் பேக், இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருந்தது அந்த டெத் ஓவர்ஸ். டெத் ஓவர்ஸில் யாக்கர் யார் போட போகிறா அப்படின்ற கேள்விக்கு ஷமி நான் தான் போட போகிறேன், குறித்து வச்சுக்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஒரு மாஸ் காட்டார். எக்ஸலண்ட்டான யாக்கர்ஸ் தான் வந்து இன்றைக்கி இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக இந்தியா ஒரு டாமினண்ட்டான விக்ட்ரி, 6 ரன் வித்தியாசத்தில் அந்த ஒரு கடைசி ஓவர் பயங்கரமான ஒரு த்ரில்லரில் ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரியே தெரில. இதுக்கு முன்னாடி ரிக்கி பாண்டிங் சொல்லியிருப்பார் ஆஸ்திரேலியா இந்தியா தான் வந்து ஃபைனல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனல் மேட்ச் மாதிரியே சமத்திரலாக போச்சு. ஷமிக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்த இந்தியாவோட வந்து ஒரு மிகப்பெரிய விக்டரை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி அவங்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்தியாவோட ஒரு டெத் ஓவர் போலராக ஷமி இருக்கார். ஸோ ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப், புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி இந்த 4 பேரில் எந்த 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க?
மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது நிச்சயமாக ரொம்ப ஒரு டஃப்பான செலெக்ஷனாக இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.